ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெட்மிலிருந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் லெவல் ப்ரோ ப்ளஸ் 5G ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது அன்பாக்ஸ் பண்ணி அப்படி ரெட்மி என்ன பண்ணியிருக்காங்க இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் சிம்பிள் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மிஸ் வாட்ஸ் நோட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த உடைய கடைசி இருக்கு பாருங்க, ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது, ஆண்ட் ரீடிங் மெட்டீரியல் டாக்குமெண்டேஷன், கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் தந்திருக்காங்க, டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க, ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாக்ஸில் வரணா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வரணா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒரு சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க, 67 வாட்கான சார்ஜிங் அடாப்டர். கடைசியாக பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாசி பேக் ஃபினிஷ் எடுத்துகிட்டு வந்து வாட்டர்ஸ் ஃப்ளோ ஆகிற மாதிரி பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க நீங்கள் சொல்லலாம். டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். இங்கே பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது, அதுக்கு மேலே வால்யூம் பண்ணன் பட்டன் இருக்குது, அந்த பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்துட்டாங்க, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்துட்டாங்க. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்ட் இன் நாய்ஸ் கேன்சலேஷன், ஐஆர் பிளாஸ்டர், ஹெட்ஃபோன் ஜாக், ஹேண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளைனாக இருக்குது, அதுவும் ஃபோனோட லெஃப்ட் சைடில். ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே பாக்ஸ், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட், ஹேண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சோல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி இப்போ சூப்பர் ஆம்லோட டிஸ்பிளே தராங்க. எஸ் இது பார்த்தீங்கன்னா ஆம்லோட் பேனல். இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 120Hz ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஆம்லோட் பேனலும் தராங்க, அண்ட் 120Hz ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அச்சிடா 10 சப்போர்ட்டும் இருக்குது. இங்கே டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னி கொல்லா கிளாஸோட 5 ப்ரொடக்ஷன் தந்திருக்காங்க. ஸோ இங்கே ஓவரால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான பேனல் எடுத்து வந்திருக்காங்க, அண்ட் நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் எடுத்து வந்திருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே எப்படி இருக்கு உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சோல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. செல்ஃபி கேமரா வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம் செல்ஃபி கேமராவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸ் பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரியர் கேமரா செட்டப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 108 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தராங்க, 1.9 அப்பச்சரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, 2.2 அப்பச்சரில். 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா தந்திருக்காங்க, 2.4 அப்பச்சரில். கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர், 2.4 அப்பச்சரில் தந்திருக்காங்க. டோட்டலாக இங்கே பார்த்தீங்கன்னா குவாட்ரியர் கேமரா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ரியர் கேமரா வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4K வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தராங்க. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. 67 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்கா, யூஸ் பண்ணி இங்கே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட வாய்ஸ் அண்ட் ப்ராசஸர்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே வாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மியூஐ 13 வாய்ஸ் தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவல் மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகனோட 695 ஒரு ப்ராசர் தராங்க. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா 6 NM பில்ட் பண்ண ஒரு ப்ராசர். இங்கே ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா அட்ரினோ 690 ஜிபியூ தராங்க. இங்கே ரேம் டைப்னு பார்த்தீங்கன்னா LPDDR4X ரேம் டைப் தராங்க. ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தீங்கன்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப். அண்ட் இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசர். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5G சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க, அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சருமே தந்திருக்காங்க. ரெண்டு சென்சருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 207 கிராம் வெயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். 6GB ரேம், 120GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேஸ் வேரியண்ட். செகண்டரி வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB ரேம், 120GB ஸ்டோரேஜ். இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் செகண்டரி வேரியன்ட். ஹையரண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB ரேம், 256GB ஸ்டோரேஜ். இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஹையரண்ட் வேரியன்ட். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா அமேசான் அஃபிஷியலாக செல் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். ப்ரைஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னு, இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா இல்லையா அதுவும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ஷார்ட்ஸ் மோட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 10 ரூபாய் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.